ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ், புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். வணக்கம் அன்பு நண்பர்களே, நான் உங்கள் ஜோதிடன் ராஜநாடி காப்பா மீண்டும் இந்த காணொளி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நண்பர்களே, நாம் இந்த சேனல் வழியாக தொடர்ச்சியாக ஜோதிடம் குறித்த தகவல்களை பார்த்துட்டு வரோம். இன்றும் கூட ஒரு மிக முக்கியமான தகவலை பற்றி பேசலாம். பொதுவாக ஜோதிடத்திலே ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு காரகங்கள் கொடுக்கப்படுகிறது. இந்த காரகங்கள் அப்படிங்கிறது என்ன மீனிங் அப்படின்னா, அந்த கிரகத்தை வைத்து இந்த வாழ்க்கையில எதை நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு ஜோசியர்களுக்குள்ள இருக்கக்கூடிய கோடு வேர்டு மாதிரி அந்த கிரகங்களை பயன்படுத்துகிறார்கள். அந்த கிரகத்தின் வழியாக சில குறிப்பிட்ட தகவல்களை நம்ம சேகரிச்சுக்கிறோம். அதன்படி ஜோதிடத்திலேயே முழு சுபராக, அதாவது நிறைந்த சுபராக அல்லது ரொம்ப நல்லவன் அப்படின்னு ஒரு ஒரு கிரகத்தை சொல்லணும் அப்படின்னா, அந்த கிரகம் குரு கிரகமாக இருக்கிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை லட்சியமாக அல்லது வாழ்க்கை நிறைவாக அவனுடைய புத்திரங்கள், புத்திரம்னா பிள்ளைகள், பிள்ளை பாக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிள்ளை பாக்கியத்தை இரண்டு கிரகங்கள் வழியாக பேசப்படுகிறது. ஒன்று சூரியன், மற்றொன்று குரு. அதுவும் புத்திரக்காரகனாக நேரடியாகவே குருவே சொல்லிடுறாங்க. பாவக அடிப்படையிலே பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய காலபுருஷத்துக்கு ஐந்தாம் இடத்தினுடைய சூரியனை பொதுவாக புத்திர காரகனாக எடுத்துக்கொண்டாலும், மிகச்சிறந்த புத்திரக்காரகனாக அல்லது முழு புத்திரக்காரகனாக இந்த குரு எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இப்ப விவாதமே இல்லைன்னா, இப்ப நம்ம சப்ஜெக்டே இந்த குரு முழுவதுமாக புத்திரத்தை கொடுக்கிறாரா அல்லது கெடுக்கிறாரா, இது என்ன புது கதையா இருக்கு. எல்லா நீங்க என்ன சார் புதுசு புதுசா ஏதாச்சும் ஒரு குழப்பி விட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. ஜோதிடத்தினுடைய அடிநாதம் அப்படிங்கிற அந்த நாதத்துல ஏதோ ஒரு உண்மை இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் வெளிப்படையாக சில விஷயங்களை பார்க்க வேண்டியிருக்கு. பொதுவாக புலிப்பாணி அந்த பாட்டு பாடியிருக்காரு, 300 பாட்டு பாடியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாடுறோம். எந்த ஜோசியத்தை போய் பார்த்தாலும் ஜாதக அலங்காரம், ஜோதிட சிந்தாமணி, தியாகி ராஜசேகரம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன புத்தகங்கள் இருக்கிறதெல்லாம் பாடுறாங்க சார், பெரிய ஆளாக இருப்பார் போகிற சார் அப்படின்னு நினச்சாலும், சார் அப்படியே விட்ருங்க சார், இந்த ஸ்விக்கி, ஜொமேட்டோ அப்படின்ற ஃபுட் டெலிவரி கம்பெனிஸ்லாம் ஒர்க் பண்ணுறாங்க இல்லைங்களா, அதுக்கு என்ன காரகம், எந்த பாவத்தை எடுப்பது அல்லது எந்த கிரகத்தை எடுப்பது. செல்ஃபோன் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க, செல்ஃபோன் கடையில் ஒர்க் பண்ணுறாங்க, செல்ஃபோன் சர்வீஸில் இருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக சைபர் கிரைம், ஐடி, ஐடி செக்டார்ஸ், பேங்கிங் செக்டார்ஸ், பேங்கிங்லே வந்து ஐடி சைஃபர், அப்புறம் ஏரோநாட்டிக்ஸு, மெக்கட்ரானிக்ஸ், அப்புறம் மெரைன், மெடிக்கல்லே இப்போ நிறைய மெடிக்கல் வந்துருச்சு, சைக்காட்ரிஸ்ட்டு, ஹெமிக்கல், இவ்வளோ வந்துருச்சு. இதெல்லாம் புளிப்பாணி பாட்டில் நீங்கள் எங்கே போய் தேடுவீங்க? அப்போ ஜோதிடம் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்றது அடிப்படையில், இந்த குரு என்பது உண்மையிலேயே புத்திரத்தை கொடுக்கக்கூடிய காரகனா, புத்திரத்தை கெடுக்கக்கூடிய காரகனா அப்படின்னு பார்க்கும் பொழுது, இதுக்கு நான் எதுவுமே சொல்லலை, நீங்களாவே புரிஞ்சுக்குங்க. ஒரு ஜாதகத்தில் குருவினுடைய சொந்த ராசிகளாக பாதிக்கப்படுகிறது இந்த மீனமும் தனுசும். தனுசும் மீனமுமே வந்து ரெண்டுமே வந்து குருவினுடைய ராசிகள், அதாவது வந்து ஆட்சின்னு சொல்லுவாங்க இந்த ராசியில் குரு இருந்தால். அடுத்து உச்ச வீடாக கடகமும், நீச வீடாக மகரமும் வருது. இந்த குருவுக்கு எல்லா கிரகத்துக்கும் ஏழாம் பார்வை இருக்கு அப்படின்ற அடிப்படையில் குரு ஏழாம் பார்வையாக தனது ராசியை பார்த்தான். அப்போ கன்னிலையும் மிதுனத்திலையும் உட்கார்ந்திருந்தார் அப்படின்னா, ஒரு ஜாதகத்தில் ஏழாம் ராசியாக தனது வீட்டை பார்ப்பார். எனவே ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கோங்க, எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் அந்த ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கிட்டு, குரு ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாரா அல்லது உச்ச பலம் பெற்றிருக்கிறாரா அல்லது தனது ராசியை ஏழாம் பார்வையாக பார்க்கிறாரா, பரிவர்த்தனை யோகம் அடைந்திருக்கிறாரா, சேஷ்ட பலம் அதாவது வக்ரம் அடைந்திருக்கிறாரா அப்படின்னு பாருங்க. நான் சொன்ன இந்த 4-5 விஷயங்கள்ல ஏதாச்சும் ஒரு அமைப்பில் குரு இருந்தால் அந்த ஜாதகர் கொஞ்சமாச்சும் குழந்தை பிறப்பு பத்தி கொஞ்சம் சங்கடப்படக்கூடிய, இல்லைன்னா இயங்கக்கூடிய, இல்லைன்னா அது பற்றி வருத்தப்படக்கூடிய ஏதாச்சும் ஒன்று நடக்கும், அல்லது ஏதாச்சும் ஒரு அபாசனையாச்சும் ஒன்று கொடுத்துரும், ஒரு கருவியாச்சும் கிடைச்சிடும். இப்ப இந்த இடத்துல குரு அப்படிங்கிறது வந்து புத்திரத்தை கொடுக்கிறதா கெடுக்கிறதா அப்படின்னு பாக்குறப்ப, புத்திரத்தை கெடுக்கவும் செய்கிறது, கொடுக்கவும் செய்கிறது. ஆனால் புத்திரத்தை கெடுப்பதோ கொடுப்பதோ இரண்டுமே குருவாக இருக்கிறதுன்றதை மறந்துடக்கூடாது. எப்பயுமே குருவை வச்சுக்கிட்டு சுபர் சுபர் சுபரன் ஜோசிகாரங்க உருட்டுற பெரிய உருட்டா இருக்குது. நிறைய மரணங்கள் வந்து குருவனுடைய தன்மையால் நிகழ்கிறது. நிறைய பேருக்கு மரணம் நிகழ்றதே இந்த குரு காம்பினேஷன்ல தான் நிகழ்வு. அப்ப ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய, நான் சொல்றது ஒரு பைசா தொலைஞ்சு போயிடுறது,
ஒரு பையனை அனுப்பிச்சு விட்ருக்குறோம், அந்த பையன் கடைக்கு போயிட்டு வரும்போது பைசா தொலைஞ்சு போயிடுறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் வேற கிரகங்கள் சொல்லலாம். நீங்க நினைக்கக்கூடிய செவ்வாய், சனி, சூரியன், ராகு, இதெல்லாம் வந்து பையன் கையில கொடுத்து வச்ச காசு தொலைஞ்சிடுறது சம்பந்தமான ஒரு தன்மையை கொடுக்கும், அது கொஞ்சம் பயமா இருக்கும். இந்த குரு இல்லைங்களா, அது பையனையே தொலை வச்சிடும். நம்ம இன்னும் நிறைய தகவலோட அடுத்தடுத்த வீடியோக்கள் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களது ஜோதிடன் ராஜநாடி காப்பா. உங்களுக்கு ஜோதிடத்தை எளிதாக கற்க ஆசையா? உடனடியாக இணைந்து கொள்ளுங்கள் ராஜநாடி எளிய முறை ஜோதிட பயிற்சியில். மேலும் தகவலுக்கு 9941 2206 31